இவங்க தன்னோட வாழ்க்கையையே நமக்காக ஒதுக்கினவங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக சேவை செஞ்சவங்க. இவங்க விதைச்ச விதை தான் மரமாக வளர்ந்து நமக்கு நிழல் கொடுக்குது. இவங்களோட விருப்பத்தை ஒதுக்கி வச்சதால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நாம் மிதிக்கிற இந்த மண்ணும் சுவாசிக்கிற காற்றும் அதை விட இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சுகங்கள் எல்லாம் இந்த தியாகிகள் எல்லாம் செஞ்ச தானந்தான். இந்த தியாகிகள் எல்லாம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் நம்ம தாய் மண்ணுக்காக போராடி நமக்கு இந்த சுதந்திரத்தை அவங்க பெற்றுத்தந்தாங்க. அவங்க எல்லாம் நமக்காக வாங்கி தந்த இந்த சுதந்திர காற்றை அன்பால அரவணைப்பால ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரு நல்ல நாட்டை உருவாக்கி கொடுத்த அவங்க வழியில் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். நம்ம நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக அமைக்க நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். நமக்கு முன்னோர்களான இந்த பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற மாதிரி எங்களோட இந்த சின்ன படைப்பை இவங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Good morning. Sit down. Leader. Sir. இன்னைக்கு ஆர்த்தினி மட்டும்தான் சார் லீவ் எடுத்திருக்கா. Okay, Karthik. Sit down. நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரியான பதில் தெரிஞ்சவங்க எழுந்து நின்னு பதில் சொல்லுங்க. மகாத்மா காந்தியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி. சரி, வேற என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா த்ரிஷா? நீ சொல்லு. நம்மளோட ரூபா நோட்ல தெரியற அவரு தானே? இது மகாத்மா காந்தியோட சுயசரிதை. அடுத்ததா சத்திய சோதனையும் இதுல அடங்கியிருக்கு. இத நீங்க எல்லாரும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். முதல்ல த்ரிஷா வாசிக்கட்டும். என்ன பைத்தியம்
அம்மா அம்மா மறந்து போய்கிட்டு இருக்கோம்னு ஒரு சந்தேகம். நிஜந்தா, மறக்கும் போதுதான் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். Thank you.
என்ன த்ரிஷா, அவ்வளோ சீக்கிரம் படிச்சிட்டியா? இப்போ உனக்கு நல்லா புரியுதா காந்திஜி யாருன்னு, அவரோட பெருமைகள் என்னன்னு? சார், உண்மையாவே காந்திஜி என்ன ஜாதி? மனித ஜாதி. செல்லம், கண்ணு முழிச்சிட்டியா? பயப்படாத என்ன, நான் டாக்டர் கூப்பிட்டுட்டு உடனே வந்துடுறேன். இப்ப எப்படி இருக்குமா? எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. உன் கையில் ஒரு சின்ன காயம்தான், அதை பற்றின விஷயம்லாம் நான் சாருக்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே? சார், நான் வரட்டுமா? சரி. பேஷண்ட்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சார்,
அது வந்துமா என் செல்லத்தோட கையே. நான் எல்லா விஷயத்தையும் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கம்மா, சீக்கிரமே சரியாயிடும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வந்தாலும் நம்ம மனம் தளரக்கூடாது. இனி உன்னோட வாழ்க்கை பயணத்துல நீ தனியால் இல்லை. இந்த நாடும் நாட்டு மக்களும் ஆசிரியர்களும் அறிஞர்களும் எல்லாரும் உனக்கு துணையா இருப்பாங்க. அப்புறம் எதுக்காக நீ பயப்படணும்? த்ரிஷா இனி தங்க போறது வீட்டில் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டல். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உதவி செய்ய ஆள் வேணும்ல. அம்மாவை கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டினப்ப கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என் கூடவாமா. நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன், நீ இங்கேயே உட்கார். விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் தரேன், இப்பவே தரலனா அப்புறம் மறந்து போயிடுவேன். இந்த புஸ்தகம் இனி உனக்கு சொந்தம். இது உன்னோட வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் பாதையாகவும் அமையும். அது நடக்கும். த்ரிஷா, உனக்கு எப்போவது துணி இருக்கா நம்ம வாழ்க்கையில எப்போ ஜெயிப்போன்னு? நாம நமக்காக இல்லாம அடுத்தவங்களுக்காக வாழும்போது தான். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில நமக்கு ஒரு லட்சியம் வேணும். எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளிச்சு அந்த லட்சியத்தை அடையணும். அது நமக்காக மட்டும் இருக்கக்கூடாது, இந்த சமுதாயத்துக்காகவும் இருக்கணும். நீ படிச்சல்ல, நம்மளோட மகாத்மா அன்னை தெரசா திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னால காலமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரு நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்காகவும் உழைச்சாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனோட சன்னதியில ஒரு இடம் உண்டு. வாழ்க்கையில நன்மை செய்யறதுக்காக நேரம் கிடைக்கும்போது அதை நம்ம தவற விடக்கூடாது. அப்போதான் நம்ம தெய்வத்துக்கு பிரியமுள்ளவர்களா இருப்போம். வாமா, இடம் வந்துருச்சு. ஹலோ. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி டீச்சார்ஜ் பண்ண த்ரிஷாவோட ஆசிரியர். ஆ, சொல்லுங்க சார். சார், த்ரிஷா ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, அவளோட கையை பற்றி. நான் தான் சொன்னேன்ல சார், கை மட்டும் செயலிழக்கல, அது கூட பார்த்தீங்கன்னா சில விரல்களும் செயலிழந்திருக்கு. அப்புறம் மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் முழுசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இப்பதான் டாக்டர் என் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. சார், அந்த பாப்பாக்கு நம்பிக்கையை கொடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகே டாக்டர், தேங்க் யூ. வெல்கம் சார்.
ஹலோ, வணக்கம் சார். இல்ல சார், நான் அதை மறந்தே போயிட்டேன். அது வேணுமா சார்? நிச்சயமா வரணும்னா நான் வந்துடுறேன் சார். ஓகே. ஹலோ, என் பேர் அர்ஷாத். சாரி, என்ன உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ரசிகன். நான் முதல் தடவையா எழுதி புத்தகம் வெளியிட்டு இருக்கேன், அதுக்கு இவ்வளவு ரசிகர்களா? அத அவ்வளவு சாதாரணமா நினைக்க கூடாது. உங்களோட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் முத்துக்கள்னே சொல்லலாம். முத்தமிழும் கொஞ்சம் விளையாடுது, அவ்வளோ அருமையாக இருக்குது.
உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நம்ம நடந்துகிட்டே பேசலாமே. உங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு நான் வேலைக்கு வந்து ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கும். நீங்க அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. ஜெயபிரகாஷ் சார் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சரி காத்தோட்டமா கடல் பக்கம் போயிட்டு வரலான்ட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் டவுனுக்குள்ள சுத்தமான காற்றை நம்மளால சுவாசிக்க முடியறது இல்லையே, எல்லா பக்கமும் மாசு படிஞ்சு கிடக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சதுல இருந்து ஜெயபிரகாஷ் சார் ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரு. என்னோட படக்கம் இயற்கை எழில் குஞ்சு எந்த இடத்தை பார்த்தாலும் அதை அப்படியே படம் பிடிக்கிறது தாங்க, அதுதான் என் மனசுக்கு திருப்தியை தருங்க. இந்த கேமராவோட இயற்கை எழில தேடி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் இதேச்சியை உங்களை பார்த்தேன். என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கலான்னு நானே தேடி வந்தேன். உங்கள் கூட இருந்த அந்த தம்பி யாரு? காலம் எனக்கு கொடுத்த பரிசு. இந்த மாதிரி மாலை நேரத்தில் தான் அவன் எனக்கு கிடைச்சான். பசியால் துடிச்சிட்டு இருந்த பையன். அது மட்டும் இல்லை, அவன் எங்க ஊர் பையன்.
இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயேண்டா. கண்ணபிரன் கடையில் போய் கொடுத்துரு, கையோட பைசா வாங்கிட்டு வந்துடணும். போன தடவை சொன்ன மாதிரி மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடாத. கிளம்பு. கொலகாரனுக்கு செல்ல வைக்க போறாங்களாம். தன்னோட வாழ்க்கையே நாட்டுக்காக அர்ப்பணிச்ச காந்திஜி பெரியவரா இல்ல கோட்சே பெரியவரா? புரியாத உலகண்டா சாமி. சார் வேற ஏதாவது? வாழைக்காய் வச்சிருந்த கொண்டு வா. நீ ஸ்கூலுக்கு தானே போற? ஆமா. வரும்போது வாங்கிக்கோ சரியா? சரிண்ணே. அண்ணே. கண்ணனா? மத்தியானத்துக்கு மேல ஸ்கூல்ல ஏதோ வேலை இருக்கா, அதானே வந்துட்டேன். ஓஹோ, அப்ப லீவா? நான் தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் பீரியட்ல மேக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்கண்ணே.
நான் மேக்ஸ் எதுவுமே போட்டு பார்க்காம விட்டுட்டேனே. அப்பா குடிச்சிட்டு வந்த அம்மா கூட ஒரே சண்டை, அதனால படிக்கவே முடியல. உனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் தானே. அப்ப அதுதான் உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா? நீங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே? அப்பாவை குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போட வேண்டான்னு சொல்லுங்க அண்ணே. நானா? உங்க அப்பா கிட்டயா? நல்லா சொன்னப்போ. சரி வா, சரி நீ கிளம்பு. எனக்கு முக்கியமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. சரிண்ணே. பிரச்சனையாயிடும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சாரா, நான் நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரவி பேசுறேன் சார். பஞ்சாப கேஸனை கஞ்சா கேஸ்ல தூக்கிட்டேன் சார். அவன் வசமா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சேன் சார். அவன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறத பார்த்தேன் சார். கூட வேற ஒருத்தனும் இருந்தான். என்னோட சந்தேகம்லாம் என்னன்னா, காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது சார். ஆனா நம்ம எல்லையை தாண்டித்தான் ஏதோ தப்பு தாண்டா பண்றானுங்க. கொல்லிமலை ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் தான் இவனுக்கு டேரா போட்டிருக்கானுங்க சார். நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணலாம் சார். எதுக்கும் நீ இந்த வேலையிலெல்லாம் தலையிடாத. அந்த ஊரில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் கிளம்பி வரத்துக்குள்ளேயே இவனுங்க அங்கேருந்து தப்பிச்சிருவானுங்க. நமக்கு எதுக்கு இந்த பம்பு? அவனுங்க எப்படியாவது போட்டோம். நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத ஐயா. அதாவது அது எப்படி சார்? அடியே, ஏயா இன்னைக்கு கூட மூக்க முட்டை குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நான் சொன்னாலும் கேட்காத மனுஷன் நீதாயா? நீ குடிச்சு குடிச்சு இந்த குடும்பம் நாசமா போக போகுதியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாயா? நானு என் இஷ்டப்படிதான் வாழ்வேன். நீ யாரு அதை கேக்கிறதுக்கு? ஐயோ, ஏயோ என்ன இப்படி அடிச்சே கொல்ற? டேய் இந்தா அதா அவங்கிட்ட கொடுத்துரு. சரி சரி.
ஆமா, சரக்கு வந்துருச்சா? இப்படி சத்தமா கேட்காதையா, முதல்ல கிளம்பு. ஏண்டா உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நான் தான் முதலே சொன்னல எல்லாத்தையும் ஜாக்கிரதையா செய்யணும்னு. இப்ப இந்த மாதிரி சொதப்பிட்டு வந்து நிக்கிறேன் சார். முதலாளிக்கு தெரியாம ரெண்டு செடியை வெட்டி அதை காய வச்சு அவன்கிட்ட நான் கொடுத்தேன். அது என்னடா, முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு? உங்களை மேல இடத்துல இருந்து கூப்பிட்டுருப்பாங்கல்ல, முதலாளி உங்களை கவனிக்கிற விதத்துல கவனிச்சிருவாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்காதீங்க, அதுதானே நமக்கு நல்லது. யோ, ஊர் ஜனங்க முன்னாடிதான் நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, எஃப்ஐஆர் வேற எழுதிட்டேன். போன வாரமே உன்னை பிடிக்கணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டப்ப தான் விஷயம் தெரிஞ்சுது. நீ இங்க உள்ள வர்றதுக்குள்ளேயே வெளியும் போயிடுவேன். சும்மா நான் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? தேவையில்லாத பொருளா. அதனால உங்களுக்கு லாபம் தானே? யோ, உன்னோட புள்ள சார், இவ சரியான சாவுகிராக்கி சார். அவ என் பையனே கிடையாது, என் பொண்டாட்டிக்கு முதல் கல்யாணத்துல பிறந்தவன். இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க அம்மாவும் இவனை வெறுக்கிறா. ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிடுங்க. ஒரு தப்பம் பண்ணாத என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு நிம்மதியா தூங்குறீங்களா? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள்னு ஒருத்தர் மேல இருக்காரு. நீங்க பண்ற தப்ப அவர் மன்னிக்கவே மாட்டாரு.
அடியே, உன் பையன் தான் வந்திருக்கான். பரவாயில்லையே, சீக்கிரமா வந்துட்ட. நான் உன்னை பார்க்க விருப்பப்படல, நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. தம்பி, உன் பேர் என்ன? என்னடா உன் பேரு? கண்ணே. அப்படியா? தனியா வந்திருக்க?
சாப்பிடு தம்பி, சாப்பிடு. என் முதலாளியோட கேட்டரிங் சர்வீஸ் குடோன் தான் பயது. தயக்கம் இல்லாமல் சாப்பிடு. இத உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்க. முருகன் பக்கத்துல இருக்கார். டேய் முருகா, ஒரு பையன் கிடைச்சிருக்கான். ஒரு 12 வயசு இருக்கும். பையன் சூப்பரா இருக்காடா. ஒரு 10,000 கொடுத்தா போதும். நான் மறுபடியும் கூப்பிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? இங்கே பாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. ஆ முருகா ப்ளீஸ். ஹலோ, டே கண்ணா, எங்கடா போற? ஒண்ணுக்கு போலான்னு போறேனே. ஆ ஹலோ முருகா, வரவா?
அட சரின்னு சொல்லுப்பா. ஏன்? ஆ, ஓகே ஓகே, சரி சரி. அந்த பையனை நான் மார்னிங் அனுப்புகிறேன். ஓகே. எங்கே போகிறான் கண்ணா? கண்ணா, கடவுளே
சந்திரி வா. நீ வருத்தப்படாத, உனக்கு வயிறு நிறைய நான் சாப்பாடு வாங்கி தரேன். அது இருக்கட்டும், உன்னோட வீடு எங்க? வீடு தாம்பரம்க்கா. எங்க? தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா? அப்போ நம்ம ஒரே ஏரியா தான். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, நான். நீ எதுக்காக இங்க வந்த? அது நீ தூக்கிட்டு போன பேக்ல என்ன இருக்குன்னு பாக்குறியா? இது மகாத்மா காந்தியோட சுயசரிதம் தானே? இனி இது உன்னோட கையில மட்டுமே இருக்கட்டும். அப்போ சார் இந்த புத்தகத்தை கொடுத்தப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த புக்கை முழுசா படிச்சதுக்கு அப்புறம் மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்காக ஆற்றிய தொண்டும் நற்செயல்களும் நம்மளோட வாழ்க்கைய வழி நடத்த அதெல்லாம் நமக்கு இப்போ உதவியா இருக்கு. இனிமே உன்னோட வாழ்க்கையும் இது போல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம சமுதாயத்தோட அக்கிரமத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம என் கூடையே கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கதான் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8th படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கெட்டிக்கார. அப்புறம் இந்த மாதிரி கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். அன்னைக்கு எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருந்தாங்க. நான் படிச்ச ஸ்கூல், ஜெயபிரகாஷ் சார், என்னை வளர்த்தின கான்வென்ட், அப்புறம் என்னோட பாட்டி. அப்போ அவங்க நல்லா என்னை பார்த்துக்கிட்டனால தான் இப்போ நான் இப்படி இருக்கேன். இப்போ கொஞ்சம் அசைக்கலாம் முடியுது. என்னோட வாழ்க்கை முடியறதுக்குள்ள இந்த கையால என்னோட வாழ்க்கை வரலாறு எழுதி இந்த சமுதாயத்துல வெளியிடணும்னு ஆசைப்படுறேன்.
அப்படின்னா நீங்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கங்க. ஆமாங்க, இப்பெல்லாம் நான் தொடர்ந்து ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்னோட மனைவி தான் ஃபோன் பண்ணா, அவளை கூட அழைச்சிட்டு வர்றதுக்காக கோபப்படுறா. அப்புறம் நான் உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டில் எடுக்கணும். சும்மா அறிமுகம் ஆனால் மட்டும் போதாதில்ல. பரவாயில்ல, இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. சரி, நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். நாளைக்கு தான் August 15th. சீஃப் கெஸ்டே நீங்கள் தானே, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. அவார்டு வாங்கின உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் சமூகத்துக்காக ஆற்றிய தொண்டு அவ்வளவு சாதாரணமானதில்லை. இந்த சமூகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய உங்களோட தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. See you tomorrow. நம்ம வேர்க்கடலை வாங்கும் போது மடிச்சு கொடுத்த பேப்பர். காவல்துறை அதிகாரியின் சாகசம். இந்த போட்டோல இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் என்ன அன்னைக்கு? இப்போ உனக்கு புரியுதா? தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்னு. கடவுள் அன்பானவன், தூய்மையானவன், வழி நடத்துபவன். இதை புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நீ புரிஞ்சுக்கோ. Attention.
அனைத்து இந்தியர்களும் அனைத்து இந்தியர்கள் என்னுடைய என்னுடைய சகோதர சகோதரே சகோதரிகள் ஆவார்கள் சகோதரிகள் ஆவார்கள் நான் என்னுடைய என்னுடைய நாட்டை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நான் எனது நாட்டில் நான் எனது நாட் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இரு கண்கள் போல இரு கண்கள் போல கட்டி காப்பேன் கட்டி காப்பேன் நான் எனது தாய் தந்தையையும் நான் என் தாய் தந்தையரையும் ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் முதியோர்களையும் முதியோர்களை மதித்து நடந்து கொள்வேன் மதித்து நடந்து கொள்வேன் நான் எனது நான் எனது நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் அவருடைய நன்மைக்காக பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் ஸ்டாண்டர்ட் இஸ் பிரியமுள்ள மாணவ செல்வங்களை ஆசிரியர்களே பெற்றோர்களே நண்பர்களே நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நம்முடைய முன்னாள் மாணவி நம் மனதை கொள்ளை கொண்ட தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற கே ஆர் த்ரிஷா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு நான் மிக்க மகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன் மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மதிப்புக்குரியவர்களே நண்பர்களே வழக்கமான மேடை பேச்ச நான் இங்கு பேச விரும்பல இருந்தாலும் இந்த சிறப்பான நாள்ல நான் என்னோட வாழ்க்கை அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துக்கு பல மகான்களோட உழைப்பும் விடாமுயற்சியும் அவங்க கண்ட கனவுகளும் தான் காரணம் தன்னோட இளமையை நம்ம நாட்டுக்காக சமர்ப்பணம் செஞ்ச பகத்சிங்கும் இந்தியாவோட ராணி ஜான்சி ராணியும் அன்பின் உருவமா இருந்த சாச்சாஜியும் மற்ற பெருமக்களும் அவங்க மட்டும் இல்லாம பாபுஜியும் இயேசுவின் தியாகமும் முகமது நபியோட கருணையும் பக்தர்கள் மேல கிருஷ்ணன் காட்டுற அன்பு எல்லாம் தன்னோட வாழ்க்கையோட அடிப்படையை எடுத்துதான் மகாத்மாஜி அகிம்சை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தாரு என்னோட வாழ்க்கை தான் நான் சொல்ற பாடுன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளை மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாருன்றத நம்ம மறக்க கூடாது இப்படிப்பட்ட மகாத்மாக்களை நம்மளோட புதிய தலைமுறை இப்படிப்பட்ட தலைவர்களை வெறும் ஸ்டாம்பா மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது என்னோட வாழ்க்கைக்கு திருப்பு முனையா இருந்தது மகாத்மா காந்தியோட சுயசரிதை தான் அதே மாதிரி அவர் விருப்பப்பட்ட மாதிரி நம்ம இந்திய மக்கள் இதை வேண்டுமென்றே ஒதுக்கிறார்களா என்று நான் அச்சம் அடைகிறேன் ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் மறக்க கூடியவர்கள் அல்ல நமது தலைவர்கள் அவருடைய போதனைகளும் இது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் எப்பவுமே மனசுல இருந்து நீங்காம பாத்துக்கணும் படிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய சொத்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால நல்லா படிச்சு இந்த உலகத்தை ஆள நீங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும் அந்த கடவுள் நம்மளுக்கு அருள் புரியட்டும் ஜெய் ஹிந்த் ஜெய்